கேஎஃப்சி ட்ரிப் போயிட்டுருக்கோம். நம்ம வில்லேஜில் கொஞ்சம் மழை பெஞ்சு இப்போ தான் ஓரளவு இருக்குது, கிளைமேட் செம்மையாக இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸோடு சும்மா போயிட்டு வரலாம். நீங்கள் வில்லேஜ் இருக்கவங்களாம் கேஎஃப்சி போகிறதெல்லாம் ஒரு நினச்சி ஒரு டைம் தான், நம்மளாம் அடிக்கடி போக முடியாது. பார்த்திங்கன்னா மழை பெய்கிறதால ஆடு மாடு எல்லாத்தையும் வீட்டுக்கு ஓட்டி போயிட்டுருக்காங்க. நம்ம நண்பர்களில் ரெண்டு பேருக்கு பின்னால் வராங்க பாருங்கள். கழுத்தில் துண்டு போட்டார் பார்த்தீங்களா, நண்பர் மாடு மேய்க்கிறாரு. ஆடு மேய்க்கிறதுனா அவ்வளோ காலமாக நினச்சிக்காதீங்க, ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு பால் பண்ணை வச்சு பாருங்க, அப்படியே இருந்தார். பண்ணையிலேருந்து அப்படியே கூப்பிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே வந்துட்டோம், NH-45 ரோடு சென்னை டூ விழுப்புரம் ரோடு இருக்குது. பெட்ருக்கோம் பெட்ரோல் பங்க் வேறு ஆப்போசிட்டில் இருக்கிறதால நிறைய பைக் ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருக்குது, வந்துட்டு போயிட்டுருக்கு. இதே நம்ம ஃப்ரெண்டு கை கட்டுறாப்புல அந்த வயல் தான் வீடூர் டேம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, வீடூர் டேம் பெரிய டேம். ஏன்னா போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், வீடூர் டேம் இந்த ரூட்டில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு வீடூர் டேமையும் காட்டுறேன். அதேனாயிதான் வீடியோ டேம் போகிறது. இதில் அங்கே பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க, வீடியோ ரன் வேறு இருக்கிறது. இந்த ரூட்டில் என்ன வந்தீங்கன்னா வீடியோ டேம் ட்ரை பண்ணிட்டாங்க. பிளேஸ் நல்லா தான் இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான், பார்க்குலாம் இருக்குது. அந்த இடத்துல போனீங்கன்னா அங்கே வெயிட் ரூம் போனீங்கன்னா ஒரு குளிர்ச்சியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. செப்பல் எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டுருக்காங்க, அப்படியே பேசிக்கிட்டே காட்டோம். இந்த வீடியோ அங்கே போய் பண்ணிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே அவங்களுக்கு பிடிச்ச செப்பலை செலக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்தது வந்து காஃபி ஷாப் போகலாம். பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் குளிங்கிறதுல காஃபி சாப்பிட்டு போகலாம் சொல்லிட்டு காஃபி ஷாப் நான் நிறுத்திருக்கோம். மழை விட்டு விட்டு பிரிஞ்சிட்ருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன் இவர் தான் ஃபுல்லாக கேமரா எடுத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜித் குமார் இன்ட்ரடக்ஷன் ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு தெரியும். வந்து நம்ம ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்ருக்காரு. அது கொஞ்சம் மழை டைம்ன்றதால கொஞ்சம் வாய்ஸ் தெரியா கேட்கல போகுது, அதனால் அதை கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன் பண்ணுறாங்க ரைடிங் பற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் குமார் இருக்கார், அவர் தான் நம்ம சேனலோட ரைட்டர். ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கால் பேசிகிட்டு இருக்கார் போல். சரி வாங்க, நம்ம அவர் எது டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் தாங்க அர்த்தம் தான், கொஞ்சம் குவாரண்டைன் தொடங்குகிற டைம்ன்றதால மாஸ்க் போட்டுட்ருக்கேன். எல்லோரும் சேஃப்டியாக இருங்க, கொஞ்சம் மாஸ்க் போட்டுட்டு போங்க எங்கே போனாலும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை நின்றுடுச்சு, நம்ம கேஎஃப்சி போயிடலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு கேஎஃப்சி போயிட்டு வீடியோ போகிறோம். நான் உங்களுக்கு கிளம்பலாம். கேஎஃப்சி வெளில தான் இருக்கும், உள்ளே ஓவராக கடு இருந்தாலும் நம்ம போக முடில. ஆனால் மழை வேறு பேஞ்சிட்டு இருந்தாலும் வாங்கிட்டு நம்ம வில்லேஜ் சைடாகவே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் மினி பேக் தான் வாங்கினோம், 499 வந்துச்சு, 4 பீசஸ் இருக்குது. உண்மையிலே சொல்லக்கூடாதுங்க, இந்த ரேட்டுக்கு ஒத்த போல் தாங்க, வேறு லெவல் இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்கள் கேஎஃப்சி போயிருந்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு அந்த கேப்சியோட டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சாப்பிட்டீங்க, என்ன டிஷ் சாப்பிட்டீங்க, டேஸ்ட் பிடிச்சிங்களா சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் செய்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதை பற்றி வீடியோ போடணும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.